Hi friends, welcome to my channel Green Chilli. Niki, the bangles da wrap panni fulla design panna pora. Dark green, gold, 5 and pink. In the moon color eduthirken. In the moon color da seithu idhula mix panni wrap panna pora. Na ella valaiyilum wrap panniten. Green color la 10 mm la 4 pairs panniken. Pink color la 10 mm la 2 pairs panniken. 20 mm la pink color 1 pair. Rendu bangle panniken. Idhu vandu 3 mm la 8 bangles golden color, 10 bangles pink color, 10 bangles green color. Idhula da full design pananum. Modhalla indha 3 mm la indha 2 mm framed condenser irukkuya adhu full ah otta pora nariya ottala na konja gap puttu da ottren. Na vandu 6 edathula glue vachi ottren inga. In the gold color, 3 mm bangles stone chain eduthirken. Normal gold color stone chain da. Idhu madri bangle full ah glue apply pannittu idhe madri line ah ottida vendidha. Idhe madri indha ella valaiyilum na otta poren. Indha 8 golden color bangles me stone chain suthi design panniyaachu. Indhu 10 mm pink color bangle la indha edathula finish pannirken. இங்கே முதல்ல கொஞ்சம் சொட்ட ஸ்டார்ட் பண்றேன் முதல்ல இந்த ஸ்கொயர் ஷேப் குந்தன் நான் வந்து மூணு ஓட்றேன் இதுக்கு அப்புறமா இந்த டிராப் ஷேப் இந்த பக்கம் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி ஓட்டப் போறேன் இப்போ இதுக்கு அப்புறம் இந்த டிராப் ஷேப் குந்தன் இந்தந்த ஷேப்ல ஒரே ஒரே லைன்ல ஒட்டணும் இல்லையா அது வந்து ஆப்போசிட் லைன்ல இந்த மாதிரி ஒட்டுறேன் ஒன்று மட்டும் இந்த எல்லா கேப்லையுமே க்ளூ வச்சுட்டு கொஞ்சம் பெரிய ஸ்டோன் நான் இந்த கேப்ல ஒட்டிட்டு இந்த 2 mm ரவுண்டை ஃபுல்லாகவே இந்த எல்லா இடத்துலையுமே இந்த 3 mm ஓட்டுறேன் இப்போ பாருங்க டிசைனு இதே மாதிரி டிசைன் இந்த பக்கமும் ஓட்ட போகிறேன் இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபும் ஓட்டியாச்சு இப்போ இந்த கேப் இருக்கிற இடத்துல இங்கே திரும்ப ஸ்டோன்ஸ் ஓட்ட போகிறேன் இங்கே வந்து 4 ஸ்டோன் ஓட்டியிருக்கேன் இந்த பக்கமும் 4 ஸ்டோன் ஓட்டியிருக்கேன் இங்கே கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனை நடுவில் இப்படி வைக்கிறேன் இதே மாதிரி நான் எல்லா வேலையிலையுமே டிசைன் பண்ணிட்டேன் இந்த க்ரீன் கலர் 10 mm பேங்கலில் ஃபுல்லாக ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் லேஸ் ஒட்டுறேன் ரெண்டு லைன் ஸ்டோன் லேஸு இப்போது இப்போது இதில் கோல்டு கலர் த்ரெட்டில் 4 ஸ்லான்ஸ் எடுத்து இதில் குறுக்கில் ஒட்டியிருக்கேன் இதை ஒட்டிட்டு இதை குறுக்கில் இப்படி ஒட்டிட்டு ஸோ ரெண்டு ஸ்டோன் லேஸ் ரெண்டு லைனுக்கு நடுவில் நடுவில் இது மாதிரி பட்டை வச்சு ரா பண்ணிகிட்டே வரணும் இந்த இடத்துல வந்து முடியுது இது சுற்றிட்டு நான் இந்த இடத்துல க்ளூ ஒட்டி இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ இதே மாதிரி நான் இன்னும் 3 வளையல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த 20 mm பேங்கலில் 2 லைன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைன் ஸ்டோன் செய்யின பக்கத்தில் பக்கத்தில் நடுவில்
இப்போ இதுக்கு பார்டருக்கு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பால் செயின் நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. அதே மாதிரி இன்னொரு வளையலும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வளையல் எல்லாமே ஃபுல்லாகவே நான் ராப் பண்ணி டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு கைக்கான வளையல் மட்டும்தான். பிரைடல் பேங்கிள்ஸ் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸாக மேட்சிங்காக செஞ்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், க்ரீன் சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.